அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஹல்வா பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ஹல்வா எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி காயல் பட்டின ஹல்வாவும் ரொம்ப ஃபேமஸானது. மூணு கலரில் இருக்கும், எல்லோ, க்ரீன், ரெட் அப்படின்னு. இந்த ஹல்வா வச்சு ஹல்வா பாலும் பண்ணலாம், ஹல்வா கடப்பாசியும் பண்ணலாம். அது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹல்வா பால் பண்ணிடலாம். அதுக்கு இந்த எடுத்து வச்ச ஹல்வாவிலிருந்து 100 கிராம் ஹல்வா எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கலான்னு சீனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு 2.5 கப் பாலும் 1/2 கப் தண்ணீரும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஹல்வா பால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்து வச்ச பாலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பால் திக்காக இருந்தால் ஹல்வா பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எடுத்த பாலை ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா சூடு வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடு வந்ததுமே எடுத்து வச்ச ஹல்வாவை பாலில் சேர்த்துடலாம். பால் சூடேறிடுச்சு, குட்டி குட்டியாக கட் பண்ண ஹல்வாவை பாலில் சேர்த்துட்றேன். குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும். இந்த ஹல்வாவில் எல்லா நட்ஸுமே சேர்ந்துருக்கு, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் எல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால் இந்த பாலுக்கு நம்ம நட்ஸ் போட தேவையில்லை. பாலில் கொதி வருது, நம்ம ஆப்பை வச்சு கரைச்சிட்டே இருக்கும்போது ஹல்வா சீக்கிரம் கரைஞ்சிரும். குட்டி குட்டி பீஸாக போட்டதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இந்த ஹல்வா காயல் பட்டின கடைகள்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி காயல் பட்டினத்தில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவங்கவுங்க வீட்லேயும் ஆள் வச்சு இந்த ஹல்வாவை கிண்டுவாங்க. கல்யாணம், சடங்கு, நிச்சயாமலாம், பிள்ளைங்க ஓதி முடிக்கிறது, இப்படி எதுனாலும் இந்த ஹல்வா செஞ்சு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் கொடுத்து விடுவாங்க. எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஹல்வாவை நம்ம வீடுகளுக்கு கொடுத்து விடும்போது ஒரே மாதிரி இந்த ஹல்வாவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு போர் அடிச்சிரும். அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஹல்வா பால், ஹல்வா கடப்பாசின்னு செஞ்சு சாப்பிடலாம். பாலில் சேர்த்த ஹல்வா கரைஞ்சிருச்சு. ஹல்வாவில் உள்ள இனிப்பே பாலில் இருக்கும், ஆனால் லைட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம சீனி சேர்த்துக்கிடுவோம். நம்ம இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு சீனி சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சீனி சேர்த்து ஒருக்கு லைட்டாக கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஹல்வா பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஹல்வா பால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெய், நட்ஸு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்ததுனால இந்த பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஹல்வா கடப்பாசி பண்ணலாம். அடுத்து ஹல்வா கடப்பாசி பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். 1/4 கிலோ ஹல்வா எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 15 கிராம் அகார் அகார் எடுத்து வச்சுருக்கேன் கடல் பாசி. தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கலான்னு சீனி எடுத்திருக்கேன். எடுத்து வச்ச அகார் அகாரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி லைட்டாக தண்ணி வச்சு அலம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணியில் அலம்பிட்டு வந்தாச்சு. இப்போ 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சு காய்ச்சும் போது சீக்கிரமாக கரைஞ்சிரும், அதனால தான் ஊற வைக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து கடப்பாசி செய்கிறதுக்கு பால் தேவைப்படும். 1/2 லிட்டர் பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன். கடப்பாசி ஊறினதும் ஹல்வா கடப்பாசி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கடப்பாசி நல்லா ஊறியிருக்கு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆப்பை வச்சு கிளறி விடுவோம். ஊறினதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும். இதே அகார் அகார் பவுட்ராகவும் கிடைக்கு. பவுட்ரு கிடச்சிச்சின்னா தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே சேர்த்துடலாம் பாலில்.
அகர் அகர் ஒரு பக்கம் கரையட்டும். இந்த சைடு பாலில் ஹல்வாவை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச ஹல்வாவை பாலில் சேர்த்துட்றேன். நான் இன்றைக்கி அரை லிட்ரு பாலுக்கு 1/4 கிலோ ஹல்வா சேர்த்துருக்கேன். ஹல்வா சேர்த்ததும் நல்லா கிளறிட்டே இருப்போம். கிளறிட்டே இருக்கும்போது சீக்கிரம் கரைஞ்சிரும். பாலில் சேர்த்த ஹல்வா கரைஞ்சி வருது. நல்ல ஹல்வா கரைஞ்சதும் அகார் அகாரை சேர்த்துக்கலாம். அகார் அகாரும் நல்ல தண்ணியில் மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிருச்சு. ஹல்வா கரைஞ்சதும் அகார் அகாரை சேர்த்து ஹல்வா கடப்பாசி பண்ணிடலாம். பாருங்கள், பாலில் சேர்த்த ஹல்வா கரைஞ்சிருச்சு, நட்ஸ் தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அகார் அகாரை சேர்த்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு தான் இன்றைக்கி அகார் அகாரை சேர்க்குறேன். வடிகட்டியில் தங்கிக்கிட்டு சின்ன சின்ன பீஸ் கரையாமல் இருந்தாலும் அது வடிகட்டியில் தங்கிக்கிறோம். அதுக்கு தான் வடிகட்டி வச்சு ஊற்றுறது. அகார் அகார் சேர்த்ததும் லைட்டாக கிளறி விடுங்க, கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல சுவையாக குடி சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்கன்னா நிறைய சேர்த்துக்கிறங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக போதும். ஏற்கனவே ஹல்வாவில் உள்ள இனிப்பு பாலில் லைட்டாக இருக்கும், அதனால் இனிப்பு சுவை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கிறங்க. பாருங்கள், நம்ம ஹல்வா கடப்பாசி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பசும்பாலில் செய்கிறதா இருந்தால் பால் பவுடர் அப்படி இல்லைன்னா மில்க் மைட் சேர்த்து செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஹல்வா பாலும் ஹல்வா கடப்பாசியும் ரெடி ஆயிடுச்சு. ஹல்வா பாலை சூடாகவும் ஹல்வா கடப்பாசியை ஜில்லுன்னு பரிமாறுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காயல் பண்ணத்தில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே எல்லா ஊர்களையும் சேல்ஸ் பண்ண கொண்டு வராங்க. உங்கள் ஊர் சைடு கொண்டு வந்தாங்கன்னா நீங்களும் ஒரு முறை இந்த ஹல்வா வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.